next வந்து y squared minus 16y minus 18 இத வந்து factorize பண்ணனும் அப்ப இங்க இத a வையும் c ஐயும் நம்ம multiply பண்ணிக்கணும் ஓவர் டைம் நான் a c எல்லாம் எடுத்து எழுதுறதுல a வந்து 1 b value minus 16 c value minus 80 இப்ப இது என்ன பண்ணிக்கலாம் இது இது மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் 80 அதனால தான் இப்ப நான் பிராக்கெட் போட்டு சரி இப்ப இந்த மாதிரி போட்டு காமிக்குது இந்த சென்டர் டேர்ம் எடுத்து எங்க எழுதிக்கணும் இந்த இடத்துல எழுதிக்க டைரக்டா தெரிஞ்சா எழுதிக்க இல்ல இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டு பாரு இங்க 40 தென் 20 பிரைம் நம்பர் தான் கண்டிப்பா எடுக்கணும் சோ யூ கேன் டேக் 3 5 டேபிள் தென் 4 again 2 again 2 அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2 இன்ட்டு 2 ரொம்ப ஈஸியானதான் கொஞ்சம் நம்பர் லாங்காக தோணுச்சு பெரிய நம்பராக இருந்தால் இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கலாம் சரி இதை என்ன பண்ணிக்கலாம் 2 டூ சார் 4 4 5 சார் 20 இல்லையா தென் இங்கே 2 டூ சார் 4 ஸோ இந்த பேர் பார்க்குறப்போ சான்சஸ் ஆர் தேர் இந்த மைனஸ் 16 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ இந்த இடத்துல போட்டுக்கலாம் தாராளமாக இங்கே எப்போவுமே நீ என்ன நம்பர் யூஸ் பண்ணு இங்கே கிரேட்டர் இங்கே ஸ்மாலர் மறக்காமல் அதை போட்டுக்க இந்த நடுவில் இருக்கிற சைனை தூக்கி கண்டிப்பாக எதுக்கு யூஸ் பண்ணணும் கிரேட்டர் நம்பருக்கு யூஸ் பண்ணணும் அப்போ இந்த மைனஸ் அப்புறம் என்னன்னு சொல்லணும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இதை வந்து என்னன்னு சொல்லணும் மைனஸ் இன்ட்டு சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்போ இங்கே என்ன இருக்கு நான் இந்த சைனை போட மறந்துட்டேன் இல்லையா கிரேட்டர் நம்பருக்கு போடணும்னு சொன்னேன் ஸோ மைனஸ் 20 இது இப்போ பார்த்து செக் பண்ணி பார்த்துக்க ஒரு தடவை ஸோ மைனஸ் 20 ப்ளஸ் 4 மைனஸ் 16 ஸோ இது வந்து கரெக்டாக வருது இதுவே மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 80 அப்படின்னு சொல்லி வருது இப்போ இந்த சம் இருக்கு இல்லையா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 ஒய் மைனஸ் 80 அப்படின்ட்டுருக்கு இது வந்து பிரித்து எழுதணும் ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 20 ஒய் தென் ப்ளஸ் 4 ஒய் தென் மைனஸ் 80 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதில் ஒய் காமனாக இருக்குது ஸோ உள்ள ஒரு ஒய் மைனஸ் 20 தென் இதில் 4 டேபிள் காமன் ஸோ 4 காமனை எடுத்துகிட்டு உள்ள ஒய் மைனஸ் 20 நான் ஐ டோல்ட் யூ இங்கே என்ன இருக்கோ சேம் திங் வில் கம் தர் இங்கே ஒய் மைனஸ் 20 ஹியர் ஆல்சோ ஒய் மைனஸ் 20 சாரி ரொம்ப டார்க் ஆயிடுச்சு இல்லையா இது அப்படியே கீழே விழுந்துடுச்சு ஸோ ஒய் மைனஸ் 20 காமன் ஆயிடு உள்ள என்ன இருக்குது ஒய் ப்ளஸ் 4 ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 10a மைனஸ் 600 அப்போ யூஸ்வலாக நம்ம இங்கே இருக்கிற நம்பரையும் இங்கே இருக்கிற நம்பரையும் என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா அப்போ இது இது இப்படி போட்டுக்க இந்த இடத்துல மைனஸ் 600 இந்த ஒன்னையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 600 இங்கே மைனஸ் வர்றதுனால மைனஸு இந்த 10 எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கலாம் அப்போ இங்கே என்ன நம்பர் போட்டால் 10 வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான நம்பர் தான் அதனால் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம் இங்கே 30 × 20 வந்து 600 இங்கே நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன் நடுவில் இருக்கிற சைனை கிரேட்டர் நம்பருக்கு போட சொல்லியிருக்கிறேன் அப்புறம் என்ன சொல்லணும் இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ ப்ளஸ் 30 தென் மைனஸ் 20 ப்ளஸ் 10 இது ரொம்ப ஈஸியான நம்பரு சில சமயம் இது கூட நமக்கு தோணலன்னு வையேன் இந்த 600 அப்படிங்கிறத இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பாரு அதை விட டைரெக்டாக ஈஸியாக தெரியும் பட் இருந்தாலும் இதை நான் வந்து சொல்லிடுறேன் எகெயின் இதில் எடுத்தீங்கன்னா 150 எகெயின் இஃப் யூ டேக் 3 டேபிள் இங்கே என்ன வரும் 5 டைம்ஸ் இல்லையா 50 தென் இஃப் யூ டேக் 5 டேபிள் 10 தென் 5 டேபிள் 2 இங்கே 2 எடுத்துக்கேன் பட் இதுதான் ஈஸி இருந்தாலும் இதை சொல்லிடுறேன் இங்கே 5 3 சார் 15 தென் இந்த 5 இன்னொரு 2 எங்கே இருக்குது
த்ரீ இருக்கு இல்லாட்டி ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன், ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ எடு, ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ எடுத்தால் தேர்ட்டி. அப்போ இங்கே ஒன்றும் மிச்சம் ஒரு ஃபைவ் இருக்குது. டூ டூ சார் ஃபோர், ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி. ஸோ இந்த மாதிரி இப்படி பேரையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி ஏ தென் மைனஸ் டுவெண்ட்டி ஏ தென் மைனஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட். எப்போவுமே இந்த சென்டர் டேர்மை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். எதுக்கும் தேர்ட்டி ஏல டுவெண்ட்டி ஏ போனால் டென் ஏ அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஸோ டேக் ஏ காமன். அப்போ உள்ள மீதி என்ன இருக்க, ஒரு ஏ இருக்குது. இதில் ஏ காமனே எடுத்துட்டேன். ஸோ ரிமைனிங் தேர்ட்டி. இதில் இந்த ரெண்டுலேயும் மைனஸ் வந்து காமன், தென் டுவெண்ட்டி டேபிளும் காமனாக இருக்குது. இங்கே மைனஸை காமனாக எடுக்கிறப்ப நிறைய டைம் சொல்லிட்டோம், இந்த மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ வென் யூ டேக் மைனஸ் அவுட் சைட், இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ இந்த இங்கே நம்ம என்ன அடிக்கிறோம், ஏ அப்படின்னு போட்டுட்டு இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கா, இது தேர்ட்டி. இல்லை அந்த மாதிரிலாம் தெரியலன்னா இதை தூக்கி அப்படியே எழுதுரு. இங்கே என்ன இருக்கோ சேம் திங் யூ ரைட் ஹியர். அப்போ இந்த இடத்துல ஏ ப்ளஸ் தேர்ட்டி, தென் ஏ மைனஸ் டுவெண்ட்டி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.